சுந்தரி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. கார்த்திக் மறுபடியும் ஸ்கூல்ல ரீஜாயின் பண்ணியிருந்தாரு. அப்போ தமிழ் அகில் அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கிறத உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தமிழ் கார்த்திக் பக்கமா ஓடி வரா, கார்த்திக்கும் தமிழை பிடிக்கிறாரு. ஆனா தமிழ் கார்த்திக் மேல கோவப்படுறா, என்னை விடுங்க நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றா. கார்த்திக்கும் ஏன் தமிழ் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேக்குறாரு. தமிழும் நீங்க என்னை அடிக்க வந்தீங்கல்ல, அப்புறம் என்னோட அம்மாவையும் அடிக்க வந்தீங்கல்ல, நீங்க ரொம்ப பேட் மாஸ்டர், அம்மா உங்க கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருதா. கார்த்திக்கும் என் குழந்தைய எனக்கு எதிராகவே திருப்பி விட்டுருக்கலா சுந்தரி, பாரு மறுபடியும் தமிழ் மாஸ்டர் மாஸ்டர்னு என் பின்னாடியே சுத்துவான்னு மனசுக்குள்ள சொல்றாரு. சுந்தரி எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணிட்டு வெற்றிய ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ உஷா அழுதுட்டு சுந்தரி வீட்டுக்குள்ள வராங்க. வெற்றி சுந்தரி, என்னாச்சு உஷா, ஏன் அழுதுட்டு வர, உதே எங்க, நீ மட்டும் வந்திருக்கன்னு கேக்குறாங்க. உஷாவும், மாமா அக்கா நான் இனி அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், அங்க என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, நம்ம நினைச்ச மாதிரி உதே நல்லவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. சுந்தரி வெற்றி எல்லாரும் ஷாக் ஆயிருந்தாங்க. என்ன உஷா சொல்ற, உதேயா அப்படி பண்றாருன்னு சுந்தரி கேக்குறாங்க. அப்போ உதே வராரு, ஐயோ நானும் அப்படி பண்ணல மேடம், அவ உங்களை பிராங்க் பண்ணணும்னு சொன்னா, அதான் நான் எதுவும் பேசாம வெளியில நின்னுட்டு இருந்தேன்னு சொல்றாரு. உமையா, என்ன உஷா எதுல விளையாடணும்னு தெரியாதா, இப்படியா பிராங்க் பண்ணி விளையாடுவேன்னு சொல்றாங்க. சுந்தரி உதே கிட்ட, எப்படி இருக்கீங்க உதே, உஷா உங்களை எப்படி பாத்துக்கிறான்னு கேக்குறாங்க. உதயும் நல்லா இருக்க மேடம்னு சொல்றாரு. சுந்தரி, என்ன இன்னும் மேடம்னு கூப்பிடுறீங்க, நம்ம தான் ரிலேஷன் ஆகிட்டோம்ல, முறப்படி கூப்பிடுங்க, இல்லைனா அக்கான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உதயும், சரி இனி உங்களை அக்கானே கூப்பிடுறேன்னு சொல்றாரு. உஷா, என்னக்கா நீங்க ஏன்ட்ட உதே உன்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா, நீங்க அவர்கிட்ட நான் அவரை எப்படி பாத்துக்கிறேன்னு கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. சுந்தரியும், என் தம்பி உன்னை நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியும் உஷான்னு சொல்றாங்க. அப்போ அப்பத்தா, ஏன் நின்றுட்டே பேசிட்டு இருக்கீங்க, வாங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருங்க, நான் போய் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்றாங்க. சுந்தரி, அப்பத்தா நீங்க இருங்க, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. வெற்றியும், எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிருந்தாரு. உஷா உதே அப்புறம் அகில் தமிழ் அப்பத்தா மாலினி எல்லாரையும் கூப்பிட்டு கிச்சனுக்கு வெளியில நின்று எட்டி பாக்குறாங்க. பார்த்தா வெற்றி சுந்தரிய பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்போ தமிழ் தும்மல் போடுறா. சுந்தரி வெற்றி திரும்பி பாக்குறாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுந்தரி வெற்றி ரெண்டு பேரும் வெக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. உஷா, மாமா நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு ஹாலுக்கு போயிருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து காஃபி குடிச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ உஷா, அக்கா மாமா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றாங்க. சுந்தரியும் வெற்றியும் கேளு உஷான்னு சொல்றாங்க. உஷாவும், நான் கல்யாணம் பண்ண அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் இன்னும் டிலே பண்றீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்லான்னு சொல்றாங்க. சுந்தரி, இல்ல உஷா, ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும், அடுத்து கல்யாணம் வச்சா இன்னும் எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு தெரியலன்னு சொல்றாங்க. உஷாவும் ப்ராப்ளம பார்த்து பயந்தா கல்யாணம் தள்ளி போயிட்டே தான் இருக்கும்க்கா, நீங்க தான் தைரியமான பொண்ணு, நீங்களே இப்படி சொல்லலாமான்னு சொல்றாங்க. சுந்தரியும் அது இல்ல உஷான்னு ஏதோ சொல்ல வராங்க. அப்போ உஷா, யாருக்கெல்லாம் வெற்றி மாமாவும் சுந்தரி அக்காவும் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, கையை தூக்குங்கன்னு சொல்றாங்க. எல்லாரும் கையை தூக்கிருந்தாங்க. அப்பத்தாலாம் ரெண்டு கையையும் சேர்த்து தூக்கிருந்தாங்க.
சுந்தரி வெற்றியை பார்க்கறாங்க. வெற்றியும் கையை தூக்கி இருக்காரு. சுந்தரி வெற்றி கிட்ட நீங்களுமா வெற்றின்னு கேக்குறாங்க. வெற்றியும் ஆமான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. சுந்தரி ஐயோ சாருக்கு வெக்கத்தை பாரு டாக் அப்படின்னு வெற்றிய கலாய்க்கிறாங்க. அப்பதான் சுந்தரிய பார்த்து ஆத்தா நீ இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல சின்ன பிள்ளையா சுத்திட்டு இருக்கும்போது நீ பண்ண அட்டகாசம் இருக்கே அதெல்லாம் மறக்கவே முடியாது. இப்போலாம் நீ பெரிய பொண்ணா ஆகிட்ட. அந்த குழந்தைத்தனத்தை உன்கிட்ட பார்க்க முடியல. ஆனா இந்த அப்பத்தாக்கு நீ எப்பவுமே குழந்தைதான் ஆத்தான்னு சொல்றாங்க. தமிழ் அப்பத்தா அம்மா சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணுவாங்களான்னு கேக்குறா. அப்பத்தாவும் நீலாம் என்ன சேட்டை பண்ற, உங்க அம்மா பண்ணுவா பாரு சேட்டை, ஊரே பயப்படும் உங்க அம்மாக்குன்னு சொல்றாங்க. வெற்றி அப்படியா அப்பத்தா சொல்லுங்களேன், சுந்தரி சின்ன வயசுல எப்படி இருப்பாங்கன்னு கேட்க ஆர்வமா இருக்குன்னு சொல்றாரு. அப்பத்தாவும் சரி சொல்றேன்னு சொல்றாங்க. சுந்தரி போங்க அப்பத்தான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு கிச்சனுக்கு ஓடி போயிருந்தாங்க. அப்பத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, சுந்தரிய நாங்க ஒரு பொண்ணாவே பார்க்கல. ஏன்னா பாவட சட்டைய போட்டுட்டு பசங்க விளையாடுற எல்லா விளையாட்டையும் நல்லா விளையாடுவா, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டா, சரியான வாலு. அப்படிதான் ஒரு நாள் அவ ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களையும் போட்டு அடி வெளுத்துட்டா. அப்புறம் அந்த பசங்களோட அம்மா வந்து வீட்டு முன்னாடி நின்று திட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்ன, சுந்தரியோட அம்மா சுந்தரிய போட்டு அடி அடினா அடிச்சிருவா. அப்போ இந்த அப்பத்தா கிட்ட தான் சுந்தரி வருவா. நான் அவளை கடைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் அமைதியா ஆகுவா. அப்புறம் ஒரு நாள் அவங்க கிளாஸ் வாத்தியார் சுந்தரி சேட்டை பண்றான்னு காலையில இருந்து மதியம் வர முட்டி போட வச்சிட்டாரு. சுந்தரிக்கு வாத்தியார் மேல சம கோபம். மதியம் சாப்பிட்டு வந்து வாத்தியார் தூங்கிட்டு இருக்கும்போது அவரோட சொட்ட தலையிலேயே கொட்டிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. அப்புறம் ஸ்கூலுக்கு நானும் சுந்தரி அம்மாவும் போய் மன்னிப்பு கேட்டு சேர்த்து விட்டுட்டு வந்தோம். ஆனா சுந்தரி எவ்வளோ சேட்டை பண்ணாலும் அவ தான் கிளாஸ்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவா. இப்படி சேட்டை பண்ண சுந்தரி வாழ்க்கைய மாத்தினது ஒரு நாள் தான். அன்னைக்கு ஊருக்கு ஒரு கலெக்டர் மேடம் வந்திருந்தாங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சுந்தரிக்கு கலெக்டர் ஆகணும்னு மனசுக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு முட்டி மோதி இப்போ இப்படி இருக்கான்னு சொல்றாங்க. சுந்தரி கதையை கேட்டு எல்லாரும் கண் கலங்கியிருந்தாங்க. உடனே எல்லாரும் சுந்தரி எங்கன்னு பாக்குறாங்க. பார்த்தா சுந்தரி கிச்சன்ல கண் கலங்கி போய் நிக்கிறாங்க. வெற்றி என்னாச்சு சுந்தரின்னு கேக்குறாங்க. உஷாவும் சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உடனே உஷா வெற்றி தமிழ் அகில் எல்லாரும் சுந்தரிய ஹக் பண்ணிக்கிறாங்க.